அன்றைக்கி ஒரு லீவ் டே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் விளாட போனோம். என்ன தான் நான் ஒரு ரொம்ப ஆவரேஜான பேட்ஸ்மேன்னாலும் அட்லீஸ்ட் அவுட் ஆகாமல் விளையாண்டா கொஞ்சம் கூட மானம் போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டிங் பண்ண போனேன். என் நேரமோ என்னமோ தெரில, பவுலர் ஓடி வந்து முதல் பால் போடும்போது என் கன்னத்தில் ஒரு சின்ன இச்சிங் ஃபீலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. சரி, கன்னத்தில் அடிக்கிறத பால் வரத்துக்குள்ளே தட்டி விட்டுட்டு பாலையும் அடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே பால் ஸ்டம்பில் பட்டன் அவுட். இப்போ எதுக்கடா இவனோட கதையை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்த மாதிரி இதே இக்கட்டமான சூழ்நிலை உங்களுக்கும் வந்திருக்கும். அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்கின்ல அப்பப்போ அரிக்கும், அதை நம்ம சொரிஞ்சே ஆகணும்னு தோணும். சொரியும் போது அது நல்லா தான் இருக்கும், பட் சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த டைம்ல சொரியும் போது சுகமா இருந்துச்சோ அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மளே திட்டும். அரிப்பு எதனால வருது, அப்படி அரிக்கிற போது சொரிஞ்சா ஏன் நல்லா இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த பெயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சயின்ஸோபீடியா. சயின்டிபிக் க்வெஸ்சன்ஸ்க்கு இன்ஃபர்மேட்டிவ், இனோவேட்டிவ், அது எல்லாத்துக்கும் மேல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? எஸ், நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடம்போட வெளியே தெரியக்கூடிய ஒரு உறுப்புனா அது நம்மளோட ஸ்கின் தான். அதாவது மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா உடம்புக்குள்ள இருக்கும். நம்ம ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணா அது 20 square feet அளவுக்கு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்கின் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்றோம். நம்ம ஸ்கின்ல ஏதாச்சும் இரிட்டேட்டிங்கா படும்போது அரிக்கும், அப்போ அந்த இடத்துல சொரியணும்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும். இதுக்கு காரணம் நம்ம ஆன்செஸ்டர்ஸ், அதாவது முன்னோர்கள் தான். நம்ம ஸ்கின்ல அலர்ஜிக்கா ஏதாச்சும் படும்போது, சம்டைம்ஸ் ஏதாச்சும் பூச்சியா இருக்கலாம் இல்ல ஒட்டுண்ணிகளா இருக்கலாம், அப்போ நம்ம பிரெயினுக்கு சிக்னல் போகும். அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சொரிய தான் தோணும். கொட்டாவி விடுற மாதிரி சொரியறது கூட மிரர் எஃபெக்ட் தான் சொல்றாங்க. சொரியறதை பத்தி யோசிச்சா கூட நமக்கு அரிக்க ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் நம்ம ஒரு சோசியல் அனிமல் தான். நம்ம கூட இருக்கிறவங்கள ஒரு பாரசைட்டோ இல்ல பக்கோ தாக்கும் போது டிஃபென்ஸ்க்கு நம்மளும் சொரிஞ்சுப்போம். ஆனா எதனால இருக்குது, ஏன் சொரிடுறோம்னு இப்ப வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கும் எலிகளுக்கும் கிட்டத்தட்ட எல்லா பாடி பார்ட்ஸும் ஆர்கன் ஃபங்க்ஷனிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணும் போது NPPP ஒரு காம்பனன்ட் தான் அரிப்பு ஏற்பட காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. எலிகளுக்கு இந்த காம்பனன்ட் பிளாக் பண்ண மருந்து கொடுத்தப்போ அரிப்பு ஏற்படுத்தினாலும் அது எந்த ரியாக்ஷனும் காட்டல. ஆனா இந்த காம்பனன்ட்டா ஹார்ட் தான் செக்ரீட் பண்ணுது, அதாவது கிட்னிஸ் ரிலீஸ் பண்ற சோடியம்னால வர பிளட் பிரஷர் குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த NPPP யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வலியும் அரிப்பும் ஒன்னுதான் நினைச்சிட்டு இருந்த நம்ம, வலியோட ரொம்ப சின்ன அளவான சிக்னல் தான் அரிப்பு உருவாக்குது அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டுமே மூளைக்கு போற சிக்னல் தான், ஆனா வலி போற சிக்னல் வேற வழியிலையும் அரிப்பு போற சிக்னல் வேற வழியிலும் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்படி அரிக்கும் போது மூளைக்கு ஒரு சிக்னல் போச்சுன்னா அந்த மூளை தர ரெஸ்பான்ஸ் அரிக்கிற இடத்துல சொரியறது தான். ஆனா நார்மலா சொரியறது ரிலீஃப் கிடையாது, நம்ம உடம்ப அதாவது ஸ்கின்னை ரொம்ப கம்மியான அளவுல காயப்படுத்துறது தான் சொரியறதோட ரிசல்ட். அப்படி சொரியும் போது ஏற்படுற பெயின் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகும். அப்ப பிரெயின் செரட்டோனின் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். செரட்டோனின் சொல்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஹாப்பி ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல டீடைலா பார்த்தோம். அரிப்பு ஏற்படுறப்ப சொரியறதுனால வர பெயினை ரிலீஃப் பண்றதுக்காக மூளை செரட்டோனினை செக்ரீட் பண்ணும் போது ரிலீஃபா ஃபீல் கிடைக்கும். ஆனா சொரியறதை நிறுத்திட்டா முன்ன விட அதிகமாவே அரிக்கும். அப்படி அரிப்பு இருந்தா ஸ்கின் டிசீஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட அரிக்கும். அந்த டைம்கள்ல நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. டெலியூசரி பாராசைட்டிசிஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் இருக்கு. இதுல அவங்க உடம்புல கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி இருக்குன்னு நினைச்சு அவங்க சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது ஒரு ரேரான டிசார்டர் தான். என்னதான் சொரியறது நமக்கு காமனா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இப்படி அடிக்கடி அரிக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்காக மிதமான சூட்ல இருக்க தண்ணீர்ல குடிக்கலாம், லூஸான ட்ரெஸ் போடலாம், திடீர்னு ஸ்கின்ன வேற டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்றதை நிறுத்தலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி பல வீடியோகள் வேணும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சயின்ஸோபீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அமுத்திக்கோங்க. உங்களுக்கு நிறைய சயின்டிஃபிக் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. பாய், மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.